எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ், நான் கொளத்தூர்லேருந்து வரேன். நான் இங்கே வந்துட்டு 78th இண்டிபெண்டன்ஸ் டே இதுக்காக ராஜ்பவன் வந்திருந்தோம். அப்போ வந்துட்டு பிரேமலதா மேடமை பார்த்துருந்தோம், அந்நியார் செல்லமாக சொல்லணும்னா அந்நியாரை பார்த்துருந்தோம். அவங்கள எப்படி என்னென்ன சொல்கிறதுன்னா, இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்த் ஐயாவுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே வரப்போது, அவர் இல்லை இன்றைக்கி. பட் நான் ஒரு விஷயத்துக்கு தெளிவாக சொல்லிக்கணும், சென்னை வந்த காலகட்டத்தில் படித்து முடித்தாச்சு, நானும் சினிமாவில் பெரியாளாக வருவேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்தேன். சாப்பாட்டு வழி கிடையாது. அப்போது ஒரு நாள் மண்டபத்தில் சாப்பிட வேண்டிய நிலமை, அவர் கையால் சாப்பிட வேண்டியது தான். அன்றைக்கி கொடுத்த அவர் அட்வைஸ், இது சரி வராது, படிக்கணும், படித்தா தான் இன்றைக்கி எல்லாம் சரியாகும்னு படித்தேன். எம்பிஏ வரைக்கும் படிச்சிருந்தேன். இன்றைக்கி நான் ஒரு கம்பெனியோட ஜிஎம், அதை சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னடா நீ கேட்கலாம், என்னடா அது அவர் எல்லாருக்கும் தானே சாப்பாடு போட்டார், உனக்கு பண்ணுவார் எல்லா வேலையும் அப்படித்தான், எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார், எனக்கும் போட்டார். அவர் போட்ட சாப்பாட்டில் வளர்ந்தவன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து அவளை நேரில் பார்த்து இன்றைக்கி வளர்ந்துருக்கேன், ஆனால் அவரை என்னால் பார்க்க முடியல. ஆனால் அன்னியாரை பார்த்துருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என் பொண்ணு, என் மனைவி எல்லாருமே வந்திருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி.